அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு விஜய பிரபாகரன் விட்ட சவால், அதிமுக தொண்டர்களின் அழுச்சாட்டியம், சீமானண்ணனின் சில்பான்ஸ்னு களத்தில் வெடித்த சரவடிகளை உங்க பார்வைக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறது நான் உங்க லோகேஷ். வாடா வாடா, எங்க ஏரியாக்கு வாடா. திமுக தலைவர் ஸ்டாலின் போட்டியிடுற இடத்துல தான் நானும் போட்டியிடுவேன்னு சொன்ன சீமான் தேர்தல் அறிவிப்புகள் வெளியாகவும் திருவற்றியூரில் நிற்க போறேன்னு சொன்னார். என்னன்னு சொன்ன வாக்க தவறுறீங்கன்னு திமுக தொண்டர்கள்லாம் கலாய்க்க, அதானி துறைமுக விரிவாக்க திட்டத்தை எதிர்க்கத்தான் நான் திருவற்றியூரில் நிற்கிறேன்னு சீமான் அண்ணன் ஒரு அதிரடியான விளக்கத்தை கொடுத்தாரு. அதானி துறைமுக விரிவாக்கம் காட்டுப்பள்ளியில் நடக்குது, இது பொன்னேரி தொகுதியாச்சே. என்னமோ இதெல்லாம் பார்க்குறப்ப நகரம் படத்தில் வடிவேலு வாடா வாடா எங்கள் ஏரியாவுக்கு வாடான்னு சொன்ன மாதிரி சீமானோட நிலைமை இருக்குன்னு நெட்டிசன்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் முடிக்கிறான். திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்த அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி இன்றைக்கி அண்ணா அறிவாலயம் வந்துச்சு. பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு செய்தியாளர்களை சந்தித்த கதிரவன், இந்த முறை நாங்கள் திமுகவோட கூட்டணி வைக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக அரசு ஆட்சியில் இருக்குது, இவங்க முடிவெடுக்கிறாங்களோ இல்லையோ பாஜக முடிவெடுக்கிறத இவங்க கரெக்டாக செயல்படுத்திடுறாங்க. பாஜக செய்யணும்னு சொன்னாலே இவங்க செஞ்சிடுறாங்க. அதாவது ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் முடிக்கிறான்னு நம்ம சூப்பர் ஸ்டார் சைடில் சொல்லிட்டு போயிட்டார். இன்றைக்கி இந்த 10 ஆண்டுகளாக அதிமுக அரசு இருந்தது, சொல்லப்போனால் அவங்க முடிவு எடுக்கிறாங்களோ எடுக்கலையோ பிஜேபி முடிவு எடுக்கிறத இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. பிஜேபி என்ன எடுக்குதோ அவங்க எடுக்கணும்னு சொல்கிறதுக்கு மதே இவங்க எடுத்துறாங்க. அப்படி தமிழகத்திற்கு டாக்டர் கலைஞர் இருக்கும்போதும் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது தமிழகத்துக்கு ஒரு தனி மரியாதை, அந்த மரியாதை குலைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து துறைகளிலும் தமிழகத்தில் பின்தங்கி இருக்கிறோம். இந்த முறை ஸ்டாலின் தான் சிஎம்மாக வரணும்னு ஆதரவு தெரிவித்த ஃபார்வர்ட் பிளாக் போகிற போக்கில் தங்களுக்கு ஒரு சட்டப்பேரவை தொகுதியும் வாங்கிட்டு போயிட்டாங்க. அவசரப்பட்டியே குமார், அதிமுக கோட்டையான கோவை தெற்கு தொகுதியை வானதி சீனிவாசனுக்கு அதிமுக ஒதுக்குனதா தகவல் வெளியாக அதிமுக தொண்டர்கள்லாம் கொதிச்சு போயிட்டாங்க. அது எப்படி நம்ம தொகுதியை பாஜகவுக்கு ஒதுக்கலாம்னு இதய தெய்வம் மாளிகை முன்னாடி ஒரே ஆர்ப்பாட்டம் தான். வேண்டும் வேண்டும், தெற்கு தொகுதி வேண்டும்னு ஒரு பக்கம் கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்கப்ப அதில் இருந்த ஒருத்தர் மட்டும் திடீர்னு சட்டையை கழட்டி தரையில் உருண்டு தெற்கு தொகுதி வேணும்னு அடம் பிடிச்சி அழுதுட்டாரு. தொண்டர்களோட இந்த ஆக்ரோஷமான ஆட்டத்தை பார்த்து அவசரப்பட்டியே குமார்னு தலைமைக்கு செய்தி போயிருக்குன்னு பேசிக்கிறாங்க. இந்த சவுறு இன்னும் எத்தனை பேரை காவுவாங்க போதோ? தேர்தல் வந்தாலே விளம்பரத்துக்கு சுவர் பிடிக்க பெரிய போட்டியே நடக்கும். இதில் பல இடங்கள் அடிதடி கூட நடந்திருக்கு. சட்டப்பேரவை தேர்தல் April 6 நடக்க போகுது. அதனால் இப்போ கட்சி விளம்பர வேலையெல்லாம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. மெட்ராஸ் படம் மாதிரி
கட்சி சுவர் விளம்பரங்கள் யாரையும் காவு வாங்காமல் இருந்தா சரிதான். மகாபிரபு, நீங்க இங்கேயும் வந்துட்டீங்களா? திருப்பதியில் இன்னைக்கு செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி, வெற்றியோ தோல்வியோ தேசிய கட்சியான பாஜக தனித்து நின்றுக்கணும், அதை விட்டுட்டு மாநில கட்சிக்கிட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி 20 சீட்டை கேட்டு வாங்கியிருக்குன்னு அவமானப்படுத்திட்டாரு. 21ல தமிழகத்தில் யார் ஜெயிப்பாங்க? உங்கள் கூட்டணி ஜெயிக்குமா ஜெயிக்காதான்? நான் இப்போ இந்த வாட்டி தமிழ்நாடு தேர்தலில் ஒன்றும் அக்கறையாக நாங்கள் போகவும் இல்லை. அதனால் பண்ணதார் வந்து அங்கே யாரெல்லாம் வந்து இந்த கூட்டணி பண்ணால் என்னோடய அபிப்பிராயம், நான் அப்போது தமிழ்நாட்டில் போவேன். எப்போது பிஜேபி எல்லா தொகுதியிலையும் வேட்பாளர் நிற்க வச்சு தோக்கிறாரோ ஜெயிக்கிறாரோ டெபாசிட் இருக்கோ போடுதோ அது மாதிரி ஒரு 2-3 தேர்தல் நடந்த பிறகு எப்படி நம்ம வந்து இப்போ சமீப காலத்தில் பெங்காலில் மேலே வந்துருக்கோம். அங்கே அதே மாதிரி இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இவன் வந்து காக்கா பிடிச்சிட்டு இவன் தேர்ந்து வாங்குறது 5, 10, 20 ஜெயிக்கிறது வந்து 3-2-3 இல்லாட்டி 0 ஒன்று வாட்டி 0. அதனால் இது வந்து ஒரு பெரிய அகில இந்தியா பார்ட்டிக்கு இது மாதிரி வந்து அடிமையாக ஆகி பிச்சை வாங்குறது எனக்கு தாங்க முடியல. அதனால் நான் அது ஒதுங்கி இருக்கேன். மகாபிரபு, நீங்கள் இங்கேயும் வந்துட்டீங்களான்னு சூரியவம்சம் படத்தில் தட்டோட நிற்கிற தாத்தாவை பாஜகவோட சேர்த்து நினச்சி பார்க்க வச்சுட்டாரு சுப்பிரமணிய சுவாமி. இமயமலையாகாமல் எனது விழி தூங்காது. அதிமுகவை விட்டு பிரிஞ்சதுலேருந்தே விஜய பிரபாகரன் ஆங்கிரி பேர்டு மாதிரி சுற்றிட்டு இருக்காரு. அதிமுகவை கடுமையாக விமர்சனமும் செஞ்சுட்டு வராரு. இனி எந்த காலத்துலேயும் அதிமுகவோட கூட்டணி கிடையாது, 10 வருஷமாக அதிமுகவை வாழ வச்சோம், இனி நாங்கள் வாழ்வோம்னு அண்ணாமலை ரஜினி ரேஞ்சுக்கு சவால் விட்டுருக்காரு. ஒருவேளை அமமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனது கூட இந்த தைரியத்துக்கு காரணமாக இருக்கலாம். எந்த புத்தில் எந்த ஸ்னேக் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இது போன்ற தேர்தல் சரவடிகளுடன் நாளை மீண்டும் சந்திப்போம்.